பதவி காலம் முடிந்ததால் திடீரென ராஜினாமா செய்த தலைமைச் செயலாளர் இறையன்பு. அதிர்ச்சியில் திமுகவினர். ஸ்டாலின் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. அதாவது, திமுகவானது சுமார் 10 ஆண்டுகள் கடந்து ஆட்சி அமைத்த பொழுது எந்தெந்த பதவிகளில் யாரை அமர வைக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருந்தார் அந்த கட்சியின் தலைவர் ஸ்டாலின். அந்த வகையில் தீவிரமாக ஆலோசனை நடத்தப்பட்டு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டதோடு உயர் அதிகாரிகளின் பதவியும் உரிய நம்பிக்கை உள்ள நபருக்கு வழங்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தி அதற்கு ஏற்றவாறு நிர்வாகிகளை நியமித்தார் ஸ்டாலின். அந்த வகையில் தமிழகத்தின் உயரிய பதவியாக கருதப்படும் தலைமைச் செயலாளர் பதவிக்கு இறையன்பு அவர்களை நியமித்தார். முன்னாள் முதல்வர் கலைஞரின் செயலாளராக இருந்த இறையன்புவை தமிழ்நாடு அரசின் உயரிய பதவியான தலைமைச் செயலாளர் பதவிக்கு நியமனம் செய்ததையொட்டி அனைவரும் தங்களது பாராட்டுக்களை தெரிவித்து வந்தார்கள். தற்பொழுது அவரது பதவிக்காலம் முடிவடைய உள்ளதால் அடுத்தது இந்த இடத்திற்கு யார் வரப்போகிறார்கள் என்று பெரும் எதிர்பார்ப்பு எழுந்து வருகிறது. ஆனால் இறையன்பு தற்பொழுது அவருக்கு கொடுத்த பணிகளை சிறப்பாக செய்து வருவதால் அவரையே பணி நீட்டிப்பு செய்யலாம் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை செய்து வருகின்றாராம். ஆனால் அதற்கு இறையன்பு ஒத்து வரவில்லை எனவும் கூறி வருகிறார்கள். குறிப்பாக அவர் வேறு ஒரு பதவிக்கு எதிர்பார்ப்பதாகவும் அதனால் இந்த தலைமைச் செயலாளர் பதவி வேண்டாம் எனவும் தெரிவிப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. ஏற்கனவே இவர் அரசு பணிகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதுடன் நிறைய புத்தகங்களையும் எழுதியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்பொழுது அவர் தமிழ்நாடு அரசு துறைகளுக்கு ஊழியர்களை நியமிக்கும் TNPSC-யின் தலைவராக நியமிக்க உள்ளதாகவும் கூறி வருகிறார்கள். முந்தைய ஆட்சி காலத்திலேயே பணியாளர்களை நியமிப்பதில் லஞ்சம் என்று அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் மீது வழக்குகள் தொடரப்பட்ட நிலையில் தற்போது அதனையெல்லாம் மாற்றும் விதமாக இவரை களத்தில் இறக்குவதாகவும் திமுக கூறி வருகிறது. மேலும் கடந்த காலங்களில் தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக நேர்மையான அதிகாரி என்று பெயருடன் இருந்த இவர் தற்போது முக ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் தலைமைச் செயலாளர் பதவிக்கு வந்த பின்னர் நிறைய விமர்சனங்களை சந்தித்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இதெல்லாம் இறையன்பு மீதுள்ள பொறாமை காரணமாகவே சக அமைச்சர்களும் சக நிர்வாகிகளும் இவர் மீது தவறான குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் வைத்து வருகிறார்கள். ஆனால் ஸ்டாலினை பொறுத்தவரை இறையன்பு நேர்மையான அதிகாரி, கடுமையான உழைப்பாளி, தன்னுடைய வேலையை சரியாக செய்யக்கூடியவர் என்று மூத்த நிர்வாகியிடமும் தன்னுடைய மகனான உதயநிதியிடமும் இறையன்புவை தனிப்பட்ட விதமாகவே ஸ்டாலின் பாராட்டியதாகவே திமுகவினர் நெருங்கிய வட்டாரங்களில் சொல்லப்பட்டு வருகிறது. இதனால் இறையன்புவிற்கு பதவிக்காலம் முடிந்தாலும் அவருடைய பதவியிலேயே நீடிக்க ஸ்டாலின் உத்தரவிட உள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ராஜினாமா செய்யும் இறையன்பு பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.